Hello children, good morning everyone. Today's subject is English lesson 5, Antricles and the Lion. Lesson oda name Antricles and the Lion. In the story la vandu oru young man and one lion vandu varaporanga avangala pathi story da nama paakaporum and the young man oda name da vandu Antricles. Okay listen. Once there lived in Rome a very cruel man. ரோம்ன்ற ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு மேன் வந்திருந்தார். அவர் என்ன எப்படி இருப்பார், அவர் என்ன பண்ணுவார் அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப க்ரூவல் மேனாக வந்து இருந்திருக்கார். க்ரூவல் மேன் மீன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மக்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த ஒரு ரொம்ப ரிச் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்க புவர் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்லேவ்ஸ் ஆட்டை வச்சு அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுமை பண்ணுவாங்க, ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இருந்திருக்காரு, ஒரு மேனு. ஹீ ஹேட் எ நம்பர் ஆஃப் ஸ்லேவ்ஸ். ஸ்லேவ்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய இருந்திருக்காங்க. த ஸ்லேவ்ஸ் ஹேட் டு டூ எ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஃபார் தர் மாஸ்டர். ஒன் ஆஃப் தெம் நேம்டு ஆண்ட்ரிகல்ஸ் வாஸ் எ புவர் யங் மேன். The master not only made him work very hard but also treated him very badly. அந்த மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த க்ரூவல் மேன் பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப வந்து இந்த புவர் பீப்புளெலாம் இருக்காங்க பாரு, அவங்களை வந்து ரொம்ப வந்து பேடாக வந்து ட்ரீட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் கொடுப்பார், அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் கொடுத்து செய்ய சொல்லி ரொம்ப அடிமையாக வந்து எல்லா மக்களையும் வச்சுட்டு இருந்தார். அதில் ஒருத்தன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரிகல்ஸ். அவன் வந்து ரொம்ப ஒரு புவர் மேனாக வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு யங் மேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்ட்ரிகல்ஸ் என்ன பண்ணான்னா, அங்கே வந்து அவர் பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் அங்கேருந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து நம்ம இங்கேருந்து போயிடலாம், தப்பிச்சு போயிடலாம், எங்கேயாச்சும் போய் மறைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த நாடை விட்டு அவன் என்ன பண்ணான்னா, ரொம்ப தூரம் வந்து வந்துட்டான். அப்படி வரும்போது வந்து அங்கே ஒரு கேவ் ஒன்று இருந்திருக்கு, அந்த லயனோட கேவ் ஒன்று இருந்திருக்கு. அது உள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கிறான்னா, இவன் போய் மறைஞ்சிக்கிட்டான். மறைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த அங்கேருந்து வந்து இவன் வந்து மறைஞ்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கேவுக்குள்ளே அந்த லயன், அந்த கேவில் இருக்கக்கூடிய லயன் வந்து வந்திருக்கு. அந்த லயனை பார்த்ததும் வந்து இவனுக்கு வந்து ரொம்ப பயந்துட்டுருக்கான். பயந்து இந்த மாதிரி அந்த ரோம்லேருந்து வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து அவன் வந்து அந்த கேவுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டான். அப்போ வந்து அங்கே வந்து அந்த லயன் வந்து வருது. அது வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் க்ரோனிங் இன் பெயின். அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு பெயினில் வந்து அது வந்து கத்திக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பெருமூச்சு விட்டுகிட்டே வந்து அந்த கேவுக்குள்ளே வந்து வந்திருக்கு. வரும்போது வந்து ஆண்ட்ரிகல்ஸ் வந்து பார்த்துருக்கா, பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா, அதோட அந்த லயனோட பால், அதாவது அந்த பாதர் கொல்லி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து நல்லா குத்திட்டு பிளட் வந்து வந்துட்டு ரொம்ப காயப்பட்டு அது வந்து வந்திருக்கு. அதை பார்த்ததும் ஆண்ட்ரிகல்ஸ் வந்து, ஐயோ லயன் ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்கா, ஹெல்ப் பண்ணி அந்த தானை எடுத்துகிட்டு கிளாத் போட்டு கட்டி அதை வந்து சரி பண்ணி விட்டான். அதில் அப்புறம் வந்து லயன் வந்து சரியாயிடுச்சு, பெயினும் வந்து அது குறைஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், பெயினும் வந்து லயனுக்கு வந்து குறைஞ்சிடுச்சு, அதுவும் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்புறம் ஃபியூ டேஸ் வந்து போயிடுச்சு. Then a few days later, some men saw Antricles roaming in the street. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு ஃபியூ டேஸ் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரிகல்ஸை வந்து அங்கே வந்து சம் மென்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனை பிடிச்சி அந்த மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த க்ரூவல் மேன் பார்த்தோம் இல்லையா, அவங்ககிட்ட வந்து மாட்டிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணாங்கன்னா, இவன் தப்பிச்சு போனான் இல்லையா, அவன் ஒரு ஸ்லேவ்ஸாக தானே இருந்தான், ஸ்லேவாக இருந்து வந்து அவன் தப்பிச்சு போன, ஒரு அடிமையாக இருந்தால் அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் என்ன ஆர்டர் போடுறான்னா, இவனை வந்து கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேஜில் போட்டு அடிச்சிட்டாங்க அவனை. அந்த கேஜ்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லயனையும் வந்து நல்லா ஹங்கிரியாக இருக்க ஒரு லயனையும் வந்து விட்டுட்டாங்க. அவன் இருக்க இடத்துல வந்து அந்த லயனையும் வந்து விட்டுட்டாங்க. ஆண்ட்ரிகல்ஸ் ஸ்டூட் இன் த கார்னர் ஆஃப் த கேஜ் ஷாக்கிங் வித் ஃபியர். அவனுக்கு என்னாச்சு, லயனை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். பயந்துட்டு என்ன பண்ணுறான்னா, ரொம்ப பயத்துலேயும் ஒரு பதட்டத்துலேயும் ஒரு ஷாக்காக ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். என்ன ஐயோ, லயன் வந்து நம்மளை அடித்து சாப்பிட போகுது போலன்னு ரொம்ப பயந்து போய் அந்த கேஜில் நின்றுட்டுருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த லயன் ரோரட ஆங்கிரிலி அண்ட் ரஷ்டு டுவோர்ட் ஆண்ட்ரிகல்ஸ்.
என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக ரஷ் எல்லாம் வந்து நின்றுட்டு பார்க்குறாங்க என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த லயனும் வந்து என்னென்னா ரொம்ப வந்து அப்படியே ஆங்கிரியாக அப்படியே கத்திட்டு அப்படியே வருது கிட்ட. பட் சடன்லி இட் ஸ்டாப்டு ரோரிங். உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ஆண்ட்ரகல்ஸை பார்த்தது அந்த ரோரிங் அந்த கத்துறது அந்த கோவம் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுது. இட் ஸ்லோலி வெண்ட் அப் டு ஆண்ட்ரகல்ஸ், இட் சேட் டவுன் பிசைடு ஹிம் அண்ட் லிக்விட் ஈஸ் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்லோவாக வந்து அவன் கிட்டே வந்து பார்க்குது, கிட்டே வந்து அவனையே பார்க்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவனோட ஹேண்டெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கையெல்லாம் பிடிச்சி அப்படியே லிக் பண்ணுது, அப்படியே ஒரு பாசமாக வந்து பார்க்குது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த சேம் லைன் ஆண்ட்ரகல்ஸ் ஆட் ஹெல்ப்டு இன் த ஃபாரஸ்ட். ஆண்ட்ரகல்ஸ் அப்போது ஒரு சம் டேஸ் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அவன் வந்து ஹெல்ப் பண்ணா பார்த்தீங்களா ஒரு லயனுக்கு அந்த தான் வந்து அது பால் பண்ணியிருந்தது இல்லையா, அதை ஹெல்ப் பண்ணா இல்லையா, அந்த லயன் தான் இங்கே வந்து வந்த லயனும் அதே லயன் தான், சேம் லயன் தான். ஸோ அந்த லயன் வந்து லயனுக்கு வந்து அவன் ஆண்ட்ரகல்ஸ் ஹெல்ப் பண்ணால, ஸோ அது வந்து அவனை வந்து பாசமாக வந்து பார்க்குது. இது வந்து எல்லோரும் பார்ப்புறாங்க. பீப்புள் ஹூ வேர் வாட்சிங் திஸ் வேர் கிரேட்லி அஸ்டனிஸ்ட். அங்கே இருக்க பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன இது இந்த லயன் என்ன போயிட்டு அவனை அடித்து சாப்பிடுன்னு பார்த்தா அது போயிட்டு இவ்வளோ வந்து அவன்கிட்ட வந்து ஜென்ட்லியாக வந்து பிஹேவ் பண்ணுது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பீப்புளெலாம் ஒன்றுமே புரியல. அங்கே இருக்கவங்களாம் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இட் வாஸ் இன்டீட் யோ ஒண்டர், இது நிஜமாகவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கே, லயன் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா தே கிளாப்ட் அண்ட் ஷவுட்டட் வித் ஜாய். அவங்க சந்தோஷமாக வந்து கிளாப் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. த க்ரூவல் மாஸ்டர் ஆல்சோ சா திஸ். அந்த மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அவரும் வந்து என்ன பண்ணாருன்னா இதை வந்து பார்க்குறாரு. இ குட் நாட் பிலீவ் வாட் ஹீ ஹேட் சீன். அவர் பார்க்குறத வந்து அவரால் என்ன பண்ண முடியலன்னா நம்ப முடியல, என்ன இது லயன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்க்குறாரு. When he came to know about all that had happened, he was deeply touched. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாஸ்டர் வந்து என்ன நடக்குது என்ன ஆச்சு இந்த லைனை உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஆண்ட்ரகல்ஸும் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த லைனுக்கு வந்து நான் ஃபாரஸ்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹி ஆர்டர் தட் ஆண்ட்ரகல்ஸ் பி செட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்ட்ரகல்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த கேஜ்லேருந்து வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் வந்து அந்த மாஸ்டர் அந்த க்ரூவல் மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து ரொம்ப வந்து அவரை டச் பண்ணுற ஒரு விஷயமாக வந்து இது வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி நிறைய வந்து இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள வந்து பேடாக வந்து ட்ரீட் பண்ணாமல் கொஞ்சம் அவரும் வந்து மாறிட்டார்.